ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் காரப்பொடி மீன் சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் ஆனால் அதை தவிர இன்னும் நிறைய நன்மைகள் என்னென்ன இருக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம செல்ஃபி ட்ரீட்மெண்ட் சேனல் மூலிமா பார்க்க போகிறோம் இந்த காரப்பொடி மீன் குழம்பு மற்ற மீன் குழம்பு வைக்கிற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாம் அதிகமாக வைக்கணும் குறிப்பாக தேங்காய் சேர்க்கக்கூடாது பாலூட்டும் தாய்மார்கள் காய்ச்சல் உள்ளவர்கள் புண் வந்து ஆறாமல் இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க எல்லாரும் இந்த முறையில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட கடினமான நெஞ்சு சலியா இருந்தாலும் அதை கரைச்சிடும் அப்புறம் ஆஸ்துமா நோயாளிகள் மற்றும் பிற சுவாச கோளாறுகளுக்கும் இந்த மீன் குழம்பு ஒரு நல்ல நிவாரணி நம்மளோட அழியா சொத்து இந்த கடல்ல கிடைக்கும் மீன்கள் தான் மீனுக்கு இணையாக வேறு எந்த ஒரு நான்வெஜ் உணவும் சத்தானது இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு மீனில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த காரப்பொடி மீனில் அதிகமாக புரோட்டீன் அதாவது புரதம் அப்புறம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் அயன் மற்றும் விட்டமின் டி போன்ற தாதுக்கள் உள்ளன மேலும் இந்த மீன் சாப்பிட்றதுனால இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நம் மூளையை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கும் நம்ம இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கொழுப்பையும் குறைக்கும் வீக்கத்தையும் குறைக்கும் நரம்பு மண்டலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்புறம் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது கால்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மீன் மிகவும் நல்லது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும்